வணக்கம். என் பெயர் பியர் சாந்தி. நான் விவேகானந்தா வித்யாலயால தமிழ் ஆசிரியராக பணிபுரியறேன். இந்த காணொளி மூலமா உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சரி, இன்னைக்குடைய கதைக்கு போலாமா? இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமானது. என்ன ரொம்ப முக்கியமானது? இன்னைக்கு கால சூழ்நிலையில நம்ம எல்லாரும் வீட்டுல இருக்கோம் இல்லையா? அந்த வீட்டுல இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம நல்ல விஷயத்தை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டோரி டைம் அப்படிங்கிறத நம்ம வந்து செஞ்சிட்டு இருக்கோம். இந்த கதை மூலமா நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு உடல் உறுப்புல ஒன்றினுடைய பயனை பற்றி சொல்ல போறேன். உடல் உறுப்புனா என்ன? எல்லா உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் உடல் உறுப்புகள் தான் சொல்றோம். அதுல ரொம்ப முக்கியமானது என்ன? ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்றோம். ஐம்புலன்கள் எதெல்லாம்? கண், காது, மூக்கு, நா, உடல் அப்படின்னு ஐந்து புலன்களை சொல்லணும். அந்த ஐந்து புலன்கள்ல அதன் அதன் வேலைகளை அது சரியான விகிதத்துல செஞ்சாதான் அது ஆரோக்கியமானதாக நம்ம இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்? அது அதுக்கு தனித்தனியா மருத்துவர் இருக்காரு, அவர்கிட்ட கொண்டு போய் நம்ம ரிப்பேர் பார்த்துக்க வேண்டியதுதான். சரி, இன்னைக்கு கதையில நான் உடல் உறுப்புகள்ல கேள்வியால் தோற்கப்படாத செவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த செவியை பற்றிய ஒரு கதை சொல்ல போறேன். கதைக்கு போலாமா? போலாம். ஒரு அழகான காடு. அந்த காட்டுல ஒரு அம்மா மான். அந்த மானுக்கு உங்களை மாதிரி ரெண்டு குட்டி பசங்க. அந்த ரெண்டு குட்டி மானும் காலம்பரை எழுந்துக்குது. எழுந்த உடனே என்ன சொல்றது? அம்மா அம்மா பசிக்குது அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி அந்த மானும் தன்னுடைய தாய்கிட்ட அம்மா பசிக்குது அப்படின்னு கேட்டோன்ன இந்த அம்மா சொல்றதான், நானும் ரெடி ஆயிட்டேன், உங்களுக்கு தேவையான இலைத்தலை உணவுகளை நான் காட்டுக்குள்ள கொஞ்சம் தூரம் போய் எடுத்துட்டு வரேன், நீங்க பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்றது. அதுல பெரிய மான், அதாவது அண்ணா தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, அந்த அண்ணா சொல்றது, சரிமா நீங்க போயிட்டு வாங்க, நாங்க பத்திரமா இருக்கோம் அப்படின்னு சொல்றது. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த மான்களுக்கு தானாக போய் உணவு தேடிக்கிறதுக்கு இன்னும் பழக்கப்படுத்தல. அது வரைக்கும் கொஞ்சம் வளர்ற வரைக்கும் அம்மா பாத்துப்பாங்க இல்லையா, நம்மள அம்மா பாத்துக்கிறாங்க இல்லையா, அங்க போக கூடாது இங்க போக கூடாது எதை செய்யணும் செய்யக்கூடாது எல்லாம் சொல்லி தராங்க இல்லையா. அது மாதிரி இது இன்னும் கற்றுக்கொண்டு இருக்கிறது, அந்த தாயும் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறது. அதனால கொஞ்சம் உள்ள தள்ளி போனோம், நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு அம்மா சொன்ன உடனே அந்த ரெண்டாவது குட்டி மான் சொல்றது, அம்மா அம்மா இன்னைக்கு நாங்களும் உங்களோட வரோம் அப்படின்னு சொல்றது. உடனே இந்த தாய் சொல்றது, வேண்டாம் வேண்டாம், உனக்கு காலெல்லாம் வலிக்கும், உன்னால நீண்ட தூரம் வர முடியாது, நீ வீட்லயே இரு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றது. ஆனா நம்ம எல்லாம் அம்மா கடைக்கு கிளம்பினோன்னு என்ன சொல்லுவான், அம்மா அம்மா நானும் வரமா, கடையில எதுவுமே கேட்க மாட்டமா, நீங்க ஒண்ணுமே வாங்கி தர வேண்டாமா, நான் சமத்த வருவோமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி இந்த மான் குட்டியும் அம்மா கிட்ட அடம் பிடிக்குது. அடம் பிடிச்சு சத்தியம் பண்ணுது, நான் சேட்டையே பண்ண மாட்டேன், கால் வலிக்குதுன்னே சொல்ல மாட்டேன். ஆனா அதோட அடம் பிடிக்கிறத தாங்க முடியாம அவங்க அம்மாவை, சரி நம்மளும் கத்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட்டிட்டு கிளம்புறது. நம்ம கடைக்கு போய் இறங்கினோட அம்மா அது வாங்கித்தா இது வாங்கித்தா இது வேணும் இது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு பெரிய பட்டியல் போடுவோம். அது மாதிரியே இந்த மானு போற வழியெல்லாம் என்ன பண்றது? ஓடுறது, ஆடுறது, பிடிக்குது, பட்டாம்பூச்சிய பாக்குது, இந்த மாதிரி எல்லாம் விளையாடுது. அப்ப அந்த பெரிய அண்ணா வந்து என்ன செய்யறது, அந்த கைய பிடிச்சு பத்திரமா கூட்டிக்கிட்டே வருது. அப்படி வரும்பொழுது ஒரு காலகட்டம், ஒரு கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த குட்டி மான் என்ன பண்ணிடு, ஓடிடுச்சு இல்லையா, ரொம்ப அம்மா ரொம்ப கால் வலிக்குதுமா, என்னால இதுக்கு மேல இஞ்சு கூட நகல முடியாது அப்படின்னு அடம் பிடிச்சிடுறது. உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, இங்கேயே ரெண்டு பேர் இருங்க, நான் காட்டுக்குள்ள போய் நான் வந்து பறிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லுது. இது சொன்ன உடனே இந்த குட்டி மான் ரெண்டும் பத்திரமா உட்காந்துருக்கு. இந்த அம்மா என்ன பண்றது, கொஞ்ச தூரம் போறது, திருப்பி வருது, அந்த அண்ணா கிட்ட சொல்லுது, தம்பிய பத்திரமா பாத்துக்கோ, தம்பி அடம் பிடிப்பான், சொன்னதெல்லாம் வேணும் சொல்லுவான், அதனால அவனை விட்டுடாத, இங்க பாத்தியா பெரிய ஆறு ஓடுது, இந்த ஆற்ற கடந்த அந்த பக்கம் போனோம்னா சிங்கம், புலி, கரடி, காண்டாமிருகம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய விலங்குகள்லாம் வாழுது. அந்த விலங்குகளை நம்ம பார்த்துட்டோம்னா அது நம்மள கடிச்சிடும், நம்மளால அதுலேருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால பத்திரமா தம்பிய பார்த்துக்கோ அப்படின்னு இந்த அம்மா சொல்றது. உடனே இந்த பெரிய அண்ணாவும் சொல்றான், சரிமா நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நான் எங்கேயும் போகாம பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது. உடனே இந்த மான் போயிடுறது, திருப்பி வருது, தம்பி கிட்ட சொல்றது, நீ அண்ணன் சொன்னதை கேட்கணும்,
அடம்புடிக்க கூடாது. காதல விழுந்துதான் நான் சொல்றது கேக்குறதா? ஆற்ற கடந்து தப்பி தவறி போயிட்டீங்கன்னா என்னால உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது, என்னால காப்பாத்தவே முடியாது. அதனால நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்றது. படவே இந்த குட்டி தான் எப்போது வழக்கம் போல சத்தியம் பண்ணுமே. அண்ணே அம்மா அம்மா கவலையப்படாதீங்க, இந்த இடத்த விட்டு ஒரு நிமிஷம் கூட நகரமாட்டேன், அண்ணா விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், அவனோட நிழல் மாதிரி நான் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறது. இந்த பெரியமானுக்கு அரகுற மனசுதான், ஆனா வேற வழியும் இல்ல, என்ன பண்றதுன்னு கொஞ்சம் தூரம் தானே, போயிட்டு வந்துடலாம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அது போறது. கண்ணுல அம்மா மறைஞ்செடுத்து இந்த குட்டி தன்னுடைய வேலைய ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அண்ணா எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, என்னடா பண்றது, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றது. எனக்கு தண்ணி குடிச்சே ஆகணும், நான் இந்த ஆத்து நிறைய தண்ணி போறது, நான் கொஞ்சோண்டு குடிச்சா என்ன அப்படின்னு கேக்குறது. ஆத்துல எல்லாம் நமக்கு போய் குடிச்சு பழக்கம் இல்ல, அம்மா வரட்டும் நமக்கு எல்லாம் செஞ்சு தருவாங்க, இல்ல இல்ல நான் இப்ப தண்ணி குடிச்சே ஆகணும், எனக்கு ரொம்ப தாகம் எடுக்கிறது, உயிரே போயிடும் போல இருக்கு அப்படின்னு சொன்னோடன இருக்கி நான் உன குடிச்சுக்கிறேன், ரெண்டு காலை குடிச்சுக்கிறது, நீ எட்டி குடிச்சிடு அப்படின்னு சொல்லி அதை குடுக்கறது. அது என்ன பண்ணுது, தண்ணியில வாய வச்ச உடனே டபக்குன்னு கையில இருந்து அந்த காலை உருவிடுச்சு, இதோட பிடியிலிருந்து அதோட காலை உருவிடுச்சு, உருவி தண்ணிக்குள்ள குதிச்சுடுத்து. தம்பி குதிச்ச உடனே இந்த அண்ணா என்ன பண்ணுது, தம்பிய காப்பாத்தணுங்கிறதுக்காக தானும் தனக்கும் தெரியாதுதான், அது கொஞ்சம் தான் பெருசு, அதுவும் குதிச்சு அந்த வெள்ளத்துல அடிச்சுண்டு அந்த பக்கம் போயிடுறது. ரெண்டும் தப்பிச்சோம் பழிச்சோம் சொல்லிட்டு இந்த கரைக்கு வராம அந்த கரையில போய் விழுந்துருது. விழுந்த வேகத்துல அது துள்ளி எழுந்துக்கிறதுக்குள்ள அங்க ஒரு சிங்கம் வந்து பாஞ்சு வந்து ரெண்டு மானையும் பிடிச்சிட்டு, பிடிச்ச உடனே என்ன ஆச்சு என்ன ஆகும், அவ்வளவுதான். அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க இல்லையா, சிங்கம் எல்லாம் இருக்கும், உங்களை காப்பாத்தவே முடியாது, சிங்கத்துல மாட்டி இறந்து போயிடுது. இந்த சிங்கம் இந்த மானை அடிச்ச நேரத்துல பார்த்து நரி அந்த வழியா வருது. உடனே சிங்கம் சொல்றது, நரியே நரியே இந்த ரெண்டு மானையும் நான் தான் பிடிச்சேன், இத பத்திரமா பாத்துக்கோ, நான் குகையில போயிட்டு திரும்பி வர வரைக்கும் இத தொடக்கூடாது யாரு, பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு இந்த சிங்கம் சொல்றது. உடனே நரி வந்து காட்டு ராஜா இல்லையா, சிங்கத்தை பார்த்துட்டு நரி பயப்படுது, ஆ சரி ராஜா நீ என்ன சொல்றியோ நான் செய்யறேன், நான் இந்த பாறையில ஏறி உட்காந்துக்கிறேன், நான் அதை பார்க்கவே மாட்டேன், அதை தொடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறது. உடனே இந்த சிங்கம் போறது, போயிட்டு திரும்பி பார்த்து சொல்றது, ஏதாவது வேலை செஞ்ச உன் குள்ள நரி தரத்தை யோசனைய செஞ்சு ஏதாவது பண்ணேனா அதுக்கப்புறம் நீ உயிரோட தப்பிக்க முடியாது அப்படின்னு திருப்பி ஒரு எச்சரிக்கை விட்டுட்டு போறது அந்த சிங்கம். போன உடனே அந்த நரிக்கு என்ன ஆயிடுத்து, வாயில எச்சில் ஊறிடுத்து, ஆகா எவ்வளவு அழகா இருக்கு அந்த மான், சாப்பிட்டா எவ்வளவு சுவையா இருக்கும், எவ்வளவு நல்லா இருக்கும், நமக்கு வேற வேற பசிக்குதே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்குது இந்த நரி. யோசிச்சுட்டு என்ன பண்றது, சிங்கம் வருதா அப்படின்னு எட்டி பாக்குறது, சிங்கத்தை கண்ணில் காணும், சரி நம்ம மெதுவா கொஞ்சோண்டு சாப்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைய காலை சாப்பிட்டா கண்டுபிடிச்சிடும், இந்த காதை கா சாப்பிட்டா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காதை சாப்பிட்டுருது. சாப்பிட்டவொடனே என்ன பண்ணுது, இந்த மானோட ஒரு காது சாப்பிட்டுட்டோம், அந்த மானோட ஒரு காதையும் சாப்பிட்டுருவோம், பாக்கிறதுக்கு தெரியாது இல்லையா அப்படின்னு இது தந்திரமா நினைச்சுட்டு இந்த பூனை கண்ணை மூடிண்டா உலகமே இருட்டுன்னு சொல்லுவான். அது மாதிரி இந்த நரி என்ன பண்ணுது, இன்னொரு மானோட காது ஒரு காதையும் சாப்பிட்டுருது. சாப்பிட்டவொடனே அப்படி யோசிக்குது, ஒரு காதை சாப்பிட்டுட்டோம், இன்னொரு காதை பார்த்து இந்த சிங்கம் என்ன செய்யும், எங்க ஒரு காது தான் இருக்கு இன்னொன்னு காணும் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு மானுக்குள்ள ரெண்டாவது காதையும் சாப்பிட்டுருது. சாப்பிட்டுட்டு கடகடன் வந்து பாறை மேல உட்காந்துக்கிறது. சிங்கம் திரும்பி வந்துருச்சு, நரியாரே தொட்டியாமான, ஐயோ நான் தொடலப்பா, உங்களுடைய சட்டத்தை மீறி உங்களோட ஆணையை மீறி நான் தொடுவேனா, தொட்டு பார்க்கலையே, இந்த பாறையை விட்டு நான் இறங்கலையே அப்படின்னு நரி சொல்றது. உடனே சிங்கம் அப்படியே சோதனை பண்ணுது, நரிய நம்பல, ஏன்னா புள்ள நரி பயங்கரமான ஆளு அப்படின்னு சோதனை போடுது. பார்த்த உடனே பாத்துருச்சு, எங்க இந்த மானுக்கு காதை காணும் அப்படின்னு கேட்டது. நரிக்கு பகீர்னு ஆயிடுச்சு, தூக்கி போட்டுருச்சு, அச்சச்சோ சிங்கம் கண்டுபிடிச்சிச்சு, நம்ம இன்னைக்கு காலி, என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்குது. என்ன யோசிக்கிற, காது எங்க, காது கிடையாது அதுக்கு அப்படின்னு அதுவே ஒரு லூப் கோல் கொடுத்துருச்சு. ஆமா ஆமா ராஜா, உங்களுக்கு தெரியாதா, இந்த மான் ரெண்டு பிறக்கும் போது அதுகளுக்கு காதே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறது. அது எப்படி காது இல்லாம இருக்குமா, யாரா இருந்தாலும் காது இருக்குமே அப்படின்னு சிங்கம் கேக்குது. அப்படி யோசிச்சு பாக்குது சிங்கம், இல்லையே நான் பிடிக்கும் போது காது இருந்தது அப்படின்னு சொல்றது. இல்ல ராஜா உங்களை நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க, அந்த மான் வந்து தண்ணியில இருந்து விழுந்த வேகத்துல நீங்க டபக்குன்னு பிடிச்சீங்களே ஒழியா, காது இருக்கான்னு வேகத்துல பாத்தீங்களா, இதுக்கு காதே கிடையாது, அதே எப்படி காது இல்லாம இருக்க முடியும் அப்படின்னு சிங்கம் வாதிடுது.
உடனே இந்த நடி ஒரு படிக்கு மேல போகுது. ராஜா ராஜா உங்களுக்கு ரகசியம் தெரியுமா, இந்த மான்குட்டி ரெண்டு பிறக்கும் போதே காதே இல்லாம பிறந்ததுன்னு சொல்லிட்டு இதோட அம்மா என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டது. என்னோட குட்டிங்களுக்கு காதே இல்லப்பாரு, ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டது. அப்படியா, உனக்கு அந்த மானை தெரியுமா? நல்லா தெரியும், என் கூட வேணாம் வாங்க, நான் அடையாளம் காட்டுறேன். அந்த அம்மா கிட்டே கேளுங்க, அது காது இல்லைன்னு தான் சொல்லும். அப்படி அது காது இருக்குன்னு மட்டும் சொல்லட்டும், அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிங்கம் சொல்லிடுது. சொன்ன உடனே இந்த நரி கூட்டின்னு போறது, வழியில ஒரு மானை பாக்குறது இந்த சிங்கம். இதுதான் அதோட அம்மாவா அப்படின்னு கேக்குறது. அஜிஜோ இதுக்கு உடம்பெல்லாம் புள்ளி இருக்கு, அந்த குட்டிக்கு புள்ளி இல்ல பாத்தீங்களா, இது அதோட அம்மா இல்ல அப்படின்னு சொல்லிடுறது. இன்னும் கொஞ்சம் தூரம் போறது, இந்த மானை அதோட அம்மா அப்படின்னு கேக்குறது. அச்சோ இது இல்லங்க, இதுக்கு கொம்ப பாருங்க இவ்வளோ பெருசு இருக்கு, அது பாத்தீங்களா கொம்பே இல்ல, அதனால இது அதோட அம்மா இல்ல அப்படிங்கிறது. சிங்கத்துக்கு பொறுமை போயிட்டே இருக்கு. இருந்தாலும் என்ன பண்றது, தன்னுடைய இன்னொரு மானை அப்படியே கூட போயிட்டே இருந்துட்டு இந்த மானை காமிச்சு இதுவா அப்படின்னு கேக்குது. இதுவான்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு அப்படிங்கிறது. நீ பொய் சொல்ற, என்னை ஏமாத்துற அப்படின்னு சொல்றது. சொன்ன உடனே இல்ல இல்ல எனக்கு நல்லா தெரியும், நான் உங்களுக்கு காமிச்சதேன்னு சொல்லிட்டு இன்னொரு மானை பார்த்தா, இதுதான் இதுதான் அதோட அம்மான்னு சொல்றது. அதை எப்படி கரெக்டா சொல்ற, எனக்கு தெரியும் இதுதான் அதோட அம்மா, நீங்க வேணா போய் கேட்டு பாருங்களேன், நான் இங்கே இருக்கேன், நீங்க போய் அந்த மான் கிட்ட உன்னுடைய குட்டிகளுக்கு காது இருக்குமா இல்லையா அப்படின்னு மட்டும் கேளுங்க, அது சரியான பதில் சொல்லு பாருங்க அப்படின்னு சொல்றது இந்த நரி. உடனே சிங்கமும் போறது, போனோடனே ஏய் மானே உனக்கு எத்தனை குட்டிங்க, ரெண்டு குட்டிங்க, அதுகளுக்கு காது உண்டா அப்படின்னு கேக்குது. கேட்ட உடனே அது வரைக்கும் அமைதியா இருந்த அந்த மான் அடி திரும்பி நரிய பாக்குறது, சிங்கத்தை ஒரு முறை பாக்குது, அடி யோசிக்குது, ஆமா எனக்கு ரெண்டு குட்டிகளுக்கும் காது கிடையாது அப்படின்னு சொல்லிடுறது. உடனே அப்பாடா தப்பிச்சோண்டா சாமி அப்படின்னு நரி நினைக்குது. நீ தப்பிச்சிட்ட, உண்மைய சொல்லிட்ட போ அப்படின்னு சொன்னா நரி அப்படியே தலை தெரிக்க ஓடி போச்சு. சிங்கம் போன்னு சொல்றதுக்குள்ள அது ஓடி எடுத்து ரொம்ப தூரம். உடனே இந்த சிங்கமும் வந்தது, தன்னை வேட்டையாடிய மானை எடுத்துட்டு போயிடுது. ஆனா ராத்திரி ஆயிடுத்து, இந்த நரிக்கு தூக்கமே வரல. ஏன்னா பொய் சொல்லியிருக்கே, பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த நரி என்ன பண்ணுது, தூங்கவே இல்ல, மனசாட்சி அதுக்கு உறுத்துறது. நம்ம தப்பு தானே பண்ணோம், நம்ம தப்பு பண்ணதுக்கு சிங்கத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு பொய் மேல பொய் சொன்னோம், ஆனா இந்த மான் ஏன் பொய் சொல்லுது தெரியலையே, என்ன காரணம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நரிக்கு ராத்திரி எல்லாம் மனசுக்குள்ள போட்டு கேள்விகள். அதால தூங்கவே முடியல, எழுந்துக்கிறது உட்கார்ந்து பொருளுது, எழுந்துக்கிறது உட்கார்ந்து வெடிஞ்சிடுத்து. வெடிஞ்ச உடனே நேரம் ஓடி வருது மானோட வீட்டுக்கு. மானோட வீட்டுக்கு வந்து அப்படியே கதவை தான் தட்டு போகுது. உடனே மான் என்ன சொல்றது, வாங்க நரியாரே வாங்க அப்படின்னு சொல்றது. இதுக்கு அடுத்த ஒரு ஆச்சரியம், என்னடா நான் வருவேன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறது. நேத்து நீ வந்த என்னுடைய மான்குட்டிக்கு காது இல்லைன்னு நான் சொல்லியிருக்கேன், அது ஏன்னு கேட்க இன்னைக்கு வருவேன் அப்படின்னு நான் உன ரொம்ப நேரமா எதிர்பார்த்துட்டு தான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த நரி சொல்றது, சாரி இந்த மான் சொல்றது. சொன்ன உடனே ஆமா ஆமா எனக்கு ராத்திரியெல்லாம் தூங்கவே முடியல, நான் தான் அந்த காதுகளை சாப்பிட்டேன், நீ ஏன் போய் சொன்ன அப்படின்னு சொல்றது. உடனே இந்த மான் கேக்குறது, காதுனா என்ன அப்படின்னு கேக்குறது. காதுனா காது செவி அப்படின்னு சொல்றது. அதெல்லாம் இருக்கட்டும், அதனுடைய பயன் என்ன அப்படின்னு கேக்குறது. காதுனா நம்ம பேசுறத அந்த காது கேட்கும், கேட்டு என்ன பிரயோஜனம், கேட்டா நமக்கு வந்து அது தேவைன்னா பயன்படுத்திப்போம், அது தேவையான இடத்துல நம்ம வந்து தேவையில்லைன்னா அப்படியே விட்டுருவோம், இங்க வாங்கி இப்படி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப காதுனா கேட்கணும், முதல்ல அந்த கேட்டத கருத்துல ஏத்திக்கணும், கருத்துல ஏத்தினத தேவையான இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னது இல்லையா. அதே மாதிரிதான் என்னுடைய குட்டிகளுக்கும் காது இருந்தது உண்மைதான், ஆனா நான் என்ன சொன்னேன், முதல்ல வீட்லயே இருங்கன்னு சொன்னேன், கேட்கல, அந்த மரத்தடியில உட்காத்தனும் அதுவும் கேட்கல. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தேன், ஆற்ற கடந்து போக கூடாது, அத கடந்து போனா ஆபத்துகள் இருக்குன்னு சொன்னேன், அதுவும் கேட்கல. நீ முதல்ல என்ன சொன்ன, காதுனா கேட்கணும், கேட்டத கருத்துல எடுத்துக்கணும், தேவைப்பட்டா பயன்படுத்தணும். இந்த மூன்று இடத்துலயும் நான் சொன்னதை என் மான்கள் கேட்கல, அதனால சிங்கம் வேட்டையாடின மான் என்னுடைய குட்டி தான் அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். அதனால இந்த காது கேட்காத காது இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, காதினுடைய பயனே கேட்டல் தான், அந்த கேட்டல செய்யாத காத இல்லன்னு நான் சொன்னேன், இதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்டுதான். உடனே இந்த நரியும் என்ன பண்ணுதான், அப்பாடா இது சொன்னதுல நமக்கு ஒரு நன்மை கிடைச்சது அப்படின்னு போயிடுதான்.
யோசிச்சு பாருங்க சிறுவர்களே குழந்தைங்களே, நம்ம இந்த கால சூழ்நிலையில அம்மா அப்பா பெற்றோர் மட்டும் இல்லாமல் ஆசிரியர்கள் பெரியோர்கள் வீட்டுல இருக்கக்கூடிய வயசானவங்க நிறைய பேர் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. இத செய்யலாம், இத செய்யக்கூடாது, இப்படி செஞ்சா நல்லது, காலத்துக்கு செய்யணும், நேரத்திற்கு சாப்பிடணும், நேரத்திற்கு தூங்கணும், நேரத்துக்கு எழுந்துக்கணும்னு நிறைய சொல்லிட்டே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு நினைக்காம இந்த காதுகளுடைய பயன் கேட்கறது தான் அப்படிங்கறத கேட்டுட்டு இந்த காது வழியா விடாம என்ன செய்யணும், கருத்தில் ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும். அதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில நம்ம அதை கடைபிடித்து வந்தால் நாம எப்படிப்பட்டவர்களாக இருப்போம், உயர்ந்தவர்களாக இருப்போம். உயர்ந்தவர்களாக மட்டுமல்லாமல் புகழ் உடையவர்களாக இருப்போம். புகழ்னா என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லோரும் நம்முடைய பெற்றோரையும் நம்மையும் பெருமைப்படக்கூடியவர்களாக நினைப்பார்கள். அதனால நாம் ஒழுக்கத்தில் சிறந்தவர்களாக நல்ல ஒரு குடிமகனாக வளர்ந்து சமுதாயத்துல பயனுடைய வாழ்க்கையை வாழ முடியும். அதனால பெரியவர்களும் நமக்கு உயர்ந்தவர்களும் ஆசிரியர்களும் சொல்றதை கேட்டு அதன்படி நடந்து நம்முடைய வாழ்வை மேன்மையடைய செய்வோம், பயனுடையதாக அமைத்துக் கொள்வோம். இதன் மூலமா நாமும் பிறருக்கு பயன்படும்படியாக வாழ்ந்து நம்முடைய வாழ்வையும் அர்த்தமுடையதாக அமைத்துக் கொள்வோம். புரிஞ்சுதா? காதினுடைய பயன் என்ன தெரியுமா? கேட்கறது மட்டும் இல்ல, கேட்கறதோட கருத்தில் இருத்தி செயல்படுத்துதல். இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் அம்மா அப்பா சொன்னா, ஆசிரியர்கள் சொன்னா, பெரியவங்க சொன்னா அதை கேட்டு அதன்படி நடத்துப்பீங்களா? உங்களுடைய செயல்களை நல்ல வழியில திருத்தி நடத்தி கொள்வீர்களா? புரியுதா மாணவர்களே? குழந்தைங்களே, அடுத்த ஒரு கதையில உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.